ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெல்லிக்காய் மிட்டாய் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கலனாக்கா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நெல்லிக்காயை போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வெந்துடும். நான் இதை வந்து ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண தேவையில்ல, லைட்டாக கொஞ்சம் இது பண்ணாலுமே அது தானே வந்து பிச்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் பொடி பண்ண சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு. நீங்கள் பொடிக்காமலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அந்த சர்க்கரையை கொட்டிட்டு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த சர்க்கரையிலேயே ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மறுநாள் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தண்ணி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து வடித்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நான் இதை வந்து 2 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், கையில் வச்சு அழுத்தும் போது நம்ம கையில் வந்து ஈரப்பதம் இல்லாமலும் இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பொடி பண்ண சர்க்கரையை மறுபடியும் வந்து நான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா அதில் வந்து கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டுக்கணும். அவ்வளோதான், நெல்லிக்காய் கேண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வேஸ்ட் பண்ணாமல் சாக்லேட் போல் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் வரும், இளநரையும் இல்லாமல் இருக்கும், முடி கொட்டுறதும் நிற்கும், உடம்பு நல்லாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இதில் லைட்டாக எலுமிச்சம்பழம் வந்து ஊற்றி காய வச்சிங்கனாக்கா நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.